அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மதி. இன்னைக்கு பெரும்பாலும் ஹோமியோ டாக்டர் கிட்ட மக்கள் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம், அதுக்கான ஆன்சர் தான் இது. ஹோமியோ மெடிசன்ஸ் சின்ன சின்னதாக இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கு, எல்லா மருந்தும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. இது எங்கே வேலை செய்யுது, இது எப்படி ஒர்க் பண்ணுது? நீங்கள் வந்து தைராய்டு பிரச்சனை வந்தாலும் அதே மருந்து தான் தரீங்க, ஹெட்ஏக் வந்தாலும் மெடிசன் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு, எல்லா டிசீஸ்க்குமான மெடிசன் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. இது எங்கே வேலை செய்யுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. என்ன டாக்டர், ரொம்ப சின்ன மாத்திரை தான் கொடுக்குறீங்க, எப்படி எனக்கு இந்த பிரச்சனை? இவ்வளோ வருஷமா நான் சஃபர் ஆகிட்டு இருந்தேன், 10 வருஷமா தலைவலியோட மைக்ரைனோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எப்படி இந்த மாத்திரை என்னை சரி பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறவங்க தான் அதிகம். அதுக்கான ஆன்சர் இது. ஹோமியோ மெடிசன்ஸ் ஓட ஆக்ஷன் எங்கே இருக்கும்னா, நம்ம பாடியில் செல்ஃப் ஹீலிங் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம மெடிசன் எடுக்கலைனாலும் சில பிரச்சனைகள் நம்மளுக்கு சரியாகிறத நம்ம டே டு டே லைஃப்பில் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வெளியே போகிறோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம், வயிறு சரியில்லை அப்படின்னா உடனே அங்கே வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாமிட்டிங்கோ இல்லை டயரியாவோ பாடி அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு ரெண்டு நாளில் தானாக சரியாயிடும். ஒரு கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு 2-3 நாள் போனால் அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கும், ஒரு வீக்கம் வரும், அதுக்கப்புறம் நியூ டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஹீல் ஆகும். இந்த மாதிரி நம்ம பாடியிலேயே நம்மளை ஹீல் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸும் இருக்குது. அப்புறம் ஏன் டிசீஸ் வருது, அப்புறம் ஏன் வந்து ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் ஆகும், ஒருத்தருக்கு ஹைப்பர் டென்ஷனோ, ஒரு தைராய்டு பிரச்சனையோ, ஸ்கின் டிசீஸோ, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டோன்னா, இந்த செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸில் வர்ற ஒரு தடை இல்லை செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸில் வர ஒரு வீக்னஸ் தான் டிசீஸாக ஹோமியோபதி பார்க்குது. இப்போ ஹோமியோ மெடிசனோட வேலை அந்த செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது. நம்ம பாடியில் ஆல்ரெடி ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு, அந்த ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது மட்டும்தான் ஹோமியோ மெடிசனோட ஒர்க். ஸோ ஹோமியோ மெடிசன் இயற்கையான வழியில் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அங்கே நேச்சுரலாக ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் அதுக்கான எனர்ஜி கொடுக்குறோம், அந்த ஹீலிங் ப்ராசஸை ஃபாஸ்ட் பண்ணுறோம். அதுதான் ஹோமியோ மெடிசனோட ஒர்க். அதனால் ஹோமியோ மெடிசன்ஸ் நம்ம பாடி ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுது, ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச். இது நம்ம தலைவலி தான் டாக்டர் கிட்ட சொன்னேன், டாக்டர் நான் உங்ககிட்ட தலைவலின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு காலில் ஒரு மறு இருந்தது அது விழுந்துருச்சு, எனக்கு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அது சரியாயிடுச்சு, நீங்கள் வந்து தலைவலிக்கு தானே மருந்து தந்தீங்க, இதெல்லாம் எப்படி சரியாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற மெடிசன் தலைக்கானது மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஆர்கனை டார்கெட் பண்ணி கொடுக்கறது ஹோமியோபதி இல்லை, இது ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச். பாடியில் எங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ அதை எல்லாமே கரெக்ட் பண்ணும். நம்ம ஏதாவது ஒரு ஆர்கனை கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிசன் ஒரு ஆர்கனுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்தால் கூட ஹோமியோ மெடிசன் பாடி ஃபுல்லாக இருக்கிற டேமேஜை கரெக்ட் பண்ணும். அது வந்து ஒரு எனர்ஜி டீல் பண்ணுறதுதான ஒரு ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதி. வழக்கமாக நம்ம கலர் கலரான மாத்திரைகள், கசப்பான மருந்துகள், இந்த மாதிரி குவான்டிட்டி நிறையா சாப்பிட்டே பழகிட்டோம். அதனால் ஹோமியோ மெடிசன் பார்க்கும்போது ரொம்ப சின்ன சின்ன மாத்திரை, இதை நம்மளை சரி பண்ணாதோ அப்படிங்க ஃபஸ்ட்டு விசிட் வர்றவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் நம்ம மெட்டீரியலாக எதையும் பார்க்க வேண்டாம், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, அதுதான் ஹோமியோபதி. ஹோமியோபதி மெடிசன் சின்னதாக இருந்தாலும் அதனோட ஆக்ஷன் ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச், நம்ம பாடியில் இருக்கிற செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸை தூண்டி அது வழியாக டிசீஸை சரி பண்ணுறதுனால இது ஒரு இயற்கை வழி மருத்துவம். இது எந்த ஆர்கன்லேயும் போய் டைஜஸ்ட் ஆகிக்கணும், எங்கே போய் மெட்டபாலிஸ் ஆகிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம், ஒரு ஹோம் ரெமெடியே சாப்பிட்றோம், ஒரு நெஞ்சு எரிச்சலுக்கு ஒரு மாதுளை ஜூஸ் எடுத்துக்கிறோம், அது வந்து நெஞ்சு எரிச்சலை குறைக்கும் அப்படின்னா முதல்ல அது மாதுளை ஜூஸ் நம்ம வயிற்றுல போய் அது ரியாக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது நம்ம பிளட்ல கலக்கணும், அந்த மாதிரி அது சில ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதனோட ஆக்ஷன் நம்ம பாடிக்கு வரும். ஆனால் ஹோமியோ மெடிசன்ஸ் அப்படி இல்லை, பர்டிகுலராக போய் ஒரு ஆர்கனில் உட்காரணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஸ்டமக்கில் போய் டைஜஸ்ட் பண்ணிக்கணும், லிவரில் போய் மெட்டபாலைஸ் ஆகிக்கணும், அப்புறம் பிளட்டுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு எனர்ஜி ஃபார்மில் இருக்கிற ஒரு மெடிசன் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இது டைரெக்டாக நம்ம பாடி எனர்ஜியில் மிக்ஸ் ஆகுது, பாடி எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ இது எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாலும் ஹோமியோ மெடிசனில் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. இது எந்த ஆர்கன்லையும் பர்டிகுலராக ஆக்ட் பண்ணாததுனால, வயிறுலையோ இல்லை லிவர்லேயோ போய் அது எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல. அதனால் இது எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். டே 1 பிறந்த குழந்தை கூட ஹோமியோ மெடிசன் கொடுக்க முடியும். அதுலேருந்து எந்த ஏஜ் குரூப் இருக்கவங்களுக்கும் எவ்வளோ நாள்
ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் இதுதான். நன்றி, வணக்கம்.